ஓகே கேஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ சேனல் புதுசாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ரொம்ப நாளாக ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு அதுக்கான டைம் வந்துச்சு. இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மணி எத்தனைனா ஒரு 7 மணி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் புதுசாக ஒரு குட்டி நாய் வாங்கியிருக்கிறேன். ஸோ அது கூட தான் இப்போ விளையாடிட்டு இருக்கிறேன் டெய்லி. ஸோ இது வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட்லே பிளாக் கலரு. இப்போ ஏன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கா, லட்டம் மதியெல்லாம் தூங்கிக்கிட்டே இருப்பா சாப்பிட்டுட்டு. ஸோ அதனால தான் இப்போயே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு மெத்து கூட்டு வந்துட்டேன். இதுக்காக நிறையா செலவு பண்ண வேண்டியது இருக்குது. டாக் மெயின்டெனன்ஸ்க்குலாம் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இவளோட பேர் வந்து அத்தீனா, ATHENA அத்தீனா. ஜெர்மனில் பிளாக் கலர் வருமானட்டு அவங்க எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ எனக்கு அந்த டவுட் இருந்தது ஸ்டார்டிங்கில். இதோட அம்மா வந்து பிளாக் கலர் தான், அதான் ஒரு ரெகுலர் ஜெர்மன் ஷெப்பர்டு, பார்க்க ஜெர்மன் ஷெப்பர்டு மாதிரியே இருக்கும். நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டு பொதுவாக டாக் வாங்கணும் அப்புடின்னா, நீங்கள் நேராக கெனல்ஸ்க்கு போய் இல்லாட்டா நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கேயே போய் வாங்க. ஆன்லைனில் மட்டும் பார்த்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பார்த்து வாங்காதீங்க. நேராக போய் வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் நாகர்கோவில் வரைக்கும் போனேன் இவ்வளோ வாங்கிட்டு வரதுக்கு. என்னோடய அப்பா அம்மாவை பார்த்துட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டு வாங்கணும் அப்படின்னா முக்கியமாக ஒரு 2-3 விஷயம் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கும். கால் பார்ப்பாங்க, கால் வந்து நல்லா தடிமனாக இருக்கும். மற்ற சாதா நாயோட ஜெர்மன் ஷெப்பர்ட் இந்த மாதிரி நாய்க்கெலாம் கால் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும், மூஞ்சி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் குட்டியில் வந்து உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. இவள் பிறந்து ஒரு 50 நாள் இருக்கும், 50 நாள் குட்டி தான். ஆல்ரெடி இதுக்கு மாதிரி டாக்லாம் வளர்த்துருக்கோம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டாக் செத்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபைனலாக ஒரு டாக் வாங்கியாச்சு. ரொம்ப நாள் போராடி இந்த டாக் வாங்க வேண்டாமான்னு யோசிச்சு எல்லா இடத்துலையும் விசாரிச்சு கோயம்புத்தூர் சென்னை அந்த பக்கம்லாம் கேட்டேன். அந்த பக்கம்லாம் ரேட் அதிகமாக இருந்தது. இப்போ நான் கேட்ட இடத்துல தான் கொஞ்சம் இந்த டாக்கு இது பரவாயில்ல அந்த ப்ரைஸுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வாங்கியாச்சு. ஸோ இது வந்து லாங் கோட் ஜெர்மன் ஷெப்பர்டு. ஸோ இதிலே வந்து மொத்தம் 3 வரும், ஷார்ட் மீடியம் கோட்டு, ஷார்ட் கோட்டு, லாங் கோட்டு. மீடியம் அப்புடின்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். ஷார்ட் கோட்டு ஓகே. எங்கள் வீட்லேயும் பார்த்தோம் அப்புடின்னா எப்போயாவது ஏசியில் தான் படுத்து கிடப்பா, வெளில படுத்தனா வீலு வீலும் கத்திட்டே இருப்பாள். அதே மாதிரி ஆளுங்க கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டா ஃபஸ்ட்டே தனியாக விட்டு பழகிருங்க. கூட இருந்து பழகிட்டோம் அப்புடின்னா அது நம்ம இல்லாமல் தூங்க. அதே மாதிரி இதுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தோம் அப்புடின்னா ஹெவி மெயின்டெனன்ஸு. நீங்கள் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிடுவீங்களான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்கே வாங்கணும். எடுத்துடும் இங்கே வா அத்தினா, அத்தினா அங்கே வா. கரெக்டாக கேமரா எடுக்கும்போது அசிங்கப்படுத்திடும். இதுக்கு ஒரு ட்ரீட்ஸ் கொடுக்கணும்னா சோறுனா வந்துடும், சோத்து சட்டி. ஸோ இன்னும் டாக்கை பற்றி நிறையா உங்களுக்கு வீடியோ வேணும் அப்புடின்னா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். டாக் வாங்கினீங்க அப்புடின்னா ஒரு வாங்கிட்டு வந்ததுமே நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ட்ரைனிங்னா சும்மா கூப்பிட்டு வந்து அதை போய் எடு இதை போயிடுனா அது எடுக்காது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஏதாவது இந்த ட்ரீட்ஸ் இந்த பிஸ்கட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் குட்டி நாய்க்கு வந்து பிஸ்கட்ஸ் கொடுக்கக்கூடாது. நான் அந்த மாதிரி பெடிகிரியோட பெல்லட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் நான் வந்து தமிழில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். இங்கிலீஷில் சொல்லணும்னா நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். தமிழில் அப்புடின்னா வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லோரும் பேசிக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் தமிழ்லே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத்தினா உட்கார், அத்தினா உட்காந்துருச்சா, அப்போ பாருங்கள். அத்தினா அங்கேயே நிற்கணும், வரக்கூடாது. அத்தினா அங்கேயே நிற்கணும், அசிங்கப்படுத்திடாத கேமரா முன்னாடி அங்கேயே நிற்கிறோம். வா அத்தினா, ஏய் மெதுவா மெதுவா மெதுவா. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லாங் கோட் ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்லாம் நிறையா தேவைப்படும். இங்கே பாருங்கள், இதுக்கு தனியாக சீப்புலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் முடி வந்து இதுக்கு அதிகமாக கொட்டும் வெயில் காலத்தில். கரெக்டாக இது வெயில் காலம் தான். ஃப்ளீஸ் அண்ட் டிக்ஸ்லாம் போகிறதுக்காக பவுடர்லாம் வாங்கி நேரத்தான் போட்டு விட்டேன். கொஞ்சம் ஃப்ளீஸ் இருக்குது, டிக்ஸ் இல்லை அவ்வளோவா. டிக்ஸ்னால் என்ன அப்புடின்னா அந்த உண்ணி மாங்க, அது வந்து ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாடில் மாடு மேலெலாம் இருக்கும். ஸோ அதான் ஸோ வந்து டாக்லேயும் இருக்கும். நீங்கள் டாக் வாங்கினீங்க அப்புடின்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஆகணும், இல்லாட்டா முடி பூரா உளுந்து. இது பப்பிக்கு வந்து டீத் எப்பவுமே ஷார்ப்பாக இருக்கும், சரியான ஷார்ப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைங்க வந்து இது வந்து என்ன சொல்ல ஒரு செல்லக்கடின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான். இங்கே பாருங்கள், வலிக்காது பட் இருந்தாலும் அது பல் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக பிளட் வந்துடும், கையில் ரத்தம் வந்துடும். ஸோ அதனால் இது ஷார்ப்னஸ் போகிறதுக்காக அந்த போன்ஸ்லாம் இருக்கும் மெடிக்கலில், சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி போன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போன்ஸ்லாம் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். இங்கே வாத்தினா, இங்கே வாத்தினா, இங்கே வா. இது மாதிரி ஒரு சில டைமில் கேட்பா, ஒரு சில டைமில் கேட்க மாட்டான் சொன்ன பேச்சை. நீங்கள் டாக் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ப்ரொஃபஷனலாக ஆள் இருப்பாங்க, அவங்கள போட்டு ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து பைசா கிடையாது. நம்ம ஒன்றும் டாக் ஷோ கூட்டு போகிறது இல்லை, நம்ம வீட்டில் தான் வளர்க்க போகிறோம். பேசிக் கமாண்ட்ஸ் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், இந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் தெரியும். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் ஃபுட்டுக்கு அப்படின்னா ட்ரூல்ஸு. ஸோ இருக்கிறதுலே டாக் ஃபுட்டில் கொஞ்சம் விலை கம்மியானதுன்னா இதுதான். நிறையா இருக்குது, ராயல் கேனியன், அதுக்கப்புறம் பெடிகிரி, அதுக்கப்புறம் பிளா 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 நிறையா இருக்குது. ஸோ
நான் யூஸ் பண்ணுறது வந்து ட்ரூல்ஸ் தான். ஸோ பப்பிக்கு வந்து நீங்கள் 45 days மேலே ஆகிட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரூல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா சிக்கன் அண்ட் சிக்கன் லிவர் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளட்ஸாக இருக்கும், இதை நம்ம சுடுதண்ணில் போட்டு சாஃப்டானதுக்கப்புறம் டாக் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உடம்பில் இருக்க முடியும் டெய்லில் இருக்க முடியும் ஒரே அளவாக இருக்கணும். அதை ஐ மீன் ஒரே லென்த்தாக இருக்கணும். அப்போ தான் ஒரிஜினல் ப்ரீடாக இருக்க மாதிரி, அது மாதிரி நீங்கள் அப்பா அம்மாவோட லைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் வாங்கணும் டாக் வாங்கணும் அப்படின்னா. சரியான இன்டெலிஜென்ட் டாக்கு ஜெர்மன் ஷெப்பர்டு எல்லாத்துக்கும் தெரியும், போலீஸ் ஆர்மி எல்லாத்துலேயும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா அறிவான நாய், நம்ம சொன்ன உடனே கேட்கும். நீங்கள் மற்ற டாகை ட்ரெயின் பண்ணுறதை விட ஜெர்மன் ஷெப்பர்டை வந்து ஒரு சின்ன பையனை ட்ரெயின் பண்ணிட்டு போயிடலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஸோ பைக் ரைடு எங்கேயுமே நான் இப்போதைக்கு போகலை. இடையில ஒரு டைம் இந்த பாபநாசம் போயிட்டு வந்தேன், அந்த வீடியோ வந்து வரும். நாய்க்குட்டியை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன அப்படின்ட்டு. இதுக்கான மெயின்டெனன்ஸ் பண்ணுற வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்து போடுறேன். நேற்று தான் குளிச்சு ஊற்றுனேன். ஸோ இதுக்கும் தனியாக ஷாம்புலாம் இருக்குது, டிக் ஃப்ரீ ஷாம்பு அது இது நிறையா இருக்குது ஹிமாலயாவில். நான் வந்து ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அகைன் இதோட பேர் வந்து அத்தீனா. ஏன் இந்த பேர் வச்சேன் அப்படின்னா, அந்த இட்டர்னல்ஸ் படத்தில் வந்து ஏஞ்சலினாவோட பேர் வந்து தீனா, ஆக்சுவலாக அதோட பேர் வந்து அத்தீனா. ஸோ நானும் அத்தீனான்னு பேர் வச்சுட்டேன். நிறையா பேர் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், அத்தீனா, லெக்ஸி, லில்லி, மிமி, அந்த இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அத்தீனா தான் கொஞ்சம் இந்தியன் டச்சோடு இருந்ததா ஓகே அப்படின்ட்டு நாவே இவளுக்கு பெயர் சூட்டப்பட்டது. ஸோ அதே மாதிரி இந்த டாக் தான் ஃபாரின் டாக் தான் வாங்கி வளர்க்கணுமா, ஏன் நம்ம நாட்டு நாயெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது அவங்கவுங்களோட விருப்பம், அவங்கவுங்களுக்கு என்ன நாய் பிடிச்சிருக்கோ அது வாங்கலாம். நானும் அதான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கண்ணி சிப்பி பாறைலாம் வாங்கலான்ட்டு. கண்ணி சிப்பி பாறைலாம் வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த சின்ன காம்பவுண்டுக்குள்ளே நான் கன்னிச்சிப்பி பாறை வளர்த்தேன் அப்புடின்னா அது ரொம்ப சோம்பேறி ஆயிரும். அதுக்கெலாம் வந்து இந்த பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் காடு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் அந்த மாதிரி கன்னிச்சிப்பி பாறைலாம் செட் ஆகும். ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், எப்போயுமே ஆக்டிவாக இருக்கும் அது. ஸோ அதுக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் தேவைப்படும். அதே மாதிரி ராஜபாளையம் வாங்கலாம், ராஜபாளையத்தில் வந்து பார்த்து பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும். பியூர் ப்ரீடு அப்படின்னா அந்த ஒரு சிலதுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காதுமாங்க. அது மாதிரி சோறு வந்து நீங்கள் போடுறதுல தான் மொத்தம் 3 வேளை சாப்பிடும், குட்டி நாய் வந்து 4 வேளை சாப்பிடும். ஸோ காலையில் எழுந்திரிச்சதுமே அதுக்கப்புறம் மதியம் ஈவினிங் நைட்டு 4 வேளை சாப்பிடும். நான் வந்து இப்போ கொஞ்சம் ஓகே பெரிய பொண்ணு ஆகிட்டா இன்னுமே எதுக்கு நம்ம 3 வேளை சாப்பாடு 4 வேளை சாப்பாடு போட்டுட்டு 3 வேளை சாப்பாடு போடலாம் அப்படிங்கிறதுக்காக. காலையில் வந்து நீங்கள் வீட்டில் சோறு இருந்துச்சு அப்படின்னா சோறு தயிர் கொஞ்சம் அது வாசனை கேட்குற மாதிரிலாம் லைட்டாக ஒரு எக் அவிச்சு அது கூட போட்டு நீங்கள் போடலாம், அந்த வாசனைக்கே சாப்பிடும். அதே மாதிரி ட்ரூல்ஸ் வந்து ட்ரூல்ஸ் இந்த டாக் ஃபுட்டு அப்படின்னா நீங்கள் மதியம் போடலாம் இல்லை நைட்டு போடலாம். 1 டைம் மட்டும் போடுங்க, 2 டைம்ஸ் வீட்டு சாப்பாடை போட்டு 1 டைம் மட்டும் டாக் ஃபுட் போடுங்க அப்படின்னா நம்ம என்ன என்ன சாப்பாடு போட்டாலும் சாப்பிடும். நான் வந்து இப்போ தயிர் சாதம் அண்ட் பால் சாதம் வந்து நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் இவ்வளோ பால் வச்சிங்க அப்படின்னா இவ்வளோ தண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா குட்டிக்கு வந்து ஐ மீன் நாய்க்குட்டிக்கு வந்து பால் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பெரிய பையனானதுக்கப்புறம் பால் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் நினச்சிருப்பீங்க நாய்க்கு வந்து அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்து இல்லை மாட்டில் கறந்த உடனே பால் வைப்பாங்க, அப்படி வைக்கவே கூடாது. நாய்க்கு வந்து பால் வந்து டைஜஸ்ட் ஆகவே ஆகாது. ஸோ அதனால் பால் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. தயிர் போகிறது பெட்ரு. ஸோ எனக்கு டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க, தயிரே நீங்கள் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ தயிர், அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக அந்த ஒரு 5 பெல்லட்ஸ் எடுத்து அப்படியே போட்டு இது கூட சேர்த்தாரு. நம்ம வளர்க்குறது பொறுத்தா இருக்குது, அடுத்தவங்களை கிடைக்கிறது நம்மளை கிடைக்கிறதும். அங்கே இன்றைக்கி நான் வரக்கூடாது. வா கொஞ்ச நேரம் அத்தினா அது கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்துச்சு. அந்த குட்டி நான் வந்து பயந்துக்கிட்டு இருந்தது, இப்போ கடனா அத்தினாவை போட்டு எழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த குட்டி நாய்க்கு இது பயப்படுது.